குட் மார்னிங். தேவனுடைய மேன்மையான வார்த்தைகளை தியானிக்கிறதற்காக தேவன் அருள் இருக்கிற மற்றொரு நாளுக்காக அவரை துதிக்கலாம். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. கடந்த ராம் முழுவதும் எங்களை காத்து மற்றொரு புதிய தினத்திற்குள்ளே எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் உம்மையுடையவர்களாக உம்முடைய காரியங்களை தியானித்து நாங்கள் ஆரம்பிக்கத்தக்கதாக உம்முடைய சாட்சியா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். ஆமாங்க, தேவனுடைய காரியங்களை எண்ணினால் அற்புதங்கள், அற்புதமான விஷயங்களை கண்டுகொள்ள முடியும். இப்ப தேவனுடைய காரியங்களை தியானிக்கிறதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காங்க? எந்த நேரமும் உங்களுடைய பாடுகள், சிக்கல்கள், கவலைகள், நீங்கள் தோற்று போன சூழ்நிலைகள், அவமானங்கள், நிந்தைகள், இவளை குறிச்சே நினைச்சு நினைச்சு எண்ணி எண்ணி இன்னும் 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 அதிக அதிகமா கடைசியில் என்ன அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம். எனவே நாம் இந்த பூமிக்குரியவைகளின் மீது மனசு வைக்கிறதை விட்டுவிட்டு பரத்துக்கேதுவானவர்களை குறித்து யோசித்தால் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும், இந்த உலகத்து மனிதர்கள் நமக்கு செய்கிறவைகளை காட்டிலும், இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய கரங்களுக்குள் அடக்கி வைத்திருக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் எதை குறித்தும் யோசிக்க மாட்டீங்க, கவலையும் பட மாட்டீங்க, துக்கத்துக்கும் ஆளாக மாட்டீங்க. அதனால தாங்க வேதத்தை வாசிக்கணும், தேவனுடைய மனதை அறிஞ்சு கொள்ளணும். பிரசங்கி 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே கூட நிரந்தரமானவை. நிரந்தரம் அப்படின்னா தெரியும் தானே, எப்போதும் இருக்கிறது. மனிதர்கள் செய்கிற எல்லாமே சொல்ல வேண்டியதில்லை, அதெல்லாம் நிரந்தரமற்றவைகள். நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது எப்போதும் நம்ம கூட இருக்காது, செத்து போகும்போது நம்ம கூட வரவும் வராது. நம்ம எப்படித்தான் ஒரு புத்தம் புது வீடு கட்டினாலும் கொஞ்ச காலத்தில் பழசாயிடும் இல்லையா, ஓட்டாயி போயிடும். பைக் வாங்குறோம், ஒரு புது பைக்கை வாங்குறோம், அது ஓட்ட பைக் ஆகி போயிடும் கொஞ்ச காலத்திலேயே. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ அது சுக்குநூறாக போயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எதை வேணாலும் நம்ம பார்க்கலாம், ஒரு வீடோ இல்லை வேறு பொருட்களோ, இன்னும் வஸ்திரங்களோ, பெரிய பெரிய டிகிரி எல்லாம் வாங்கணும்னு இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கு ஆசை இருக்குது. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, ஓவர்சீஸ்க்கெல்லாம் போய் படிக்கணும், எம்பிஏ எம்டெக் படிக்கணும், இன்னும் ஹையர் ஸ்டடிஸ் பிஜி எல்லாம் அங்கே போய் படிக்கணும். எங்கே போய் என்ன டிகிரி படித்து வாங்கினாலும் அந்த டிகிரியில் இந்த கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி விவசாயம் பண்ணுறவங்க, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க, சர்ச்சிங் சர்ச்சிங் எங்கள் கேட்ட படிப்புக்கேற்ற வேலை தேடுறவங்க சொல்கிறவங்க, அப்படி அவங்க தகுதிக்கேற்ற ஒரு ஜாப் கிடைக்காம அல்லாடுறாங்கல்ல. ஏதோ டேட்டா என்ட்ரி ஜாப் அல்லது கிளர்க் வேலைன்னு ஏதோ சின்ன சின்ன வேலைகளில் அதை டெம்பரரியாக வேலைகளை ஜாயின் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். உண்மைதானங்க, எதையாவது சாதிக்கலாம் என்று வாழ்நாள் முழுக்க நீ பிரயாசப்பட்டாலும் அது நிரந்தரமாக உன் கூட இருக்காது. ஐயோ, எனக்கு எத்தனையோ பேர் பயங்கரமாக ஃபிட்னஸ்க்குள்ளாக இருக்கணும்னு, அப்படியே பலத்தை பெருக்கிக்கணும்னு கடினமாக உழைச்சி என்னென்னமோ பண்ணி ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, அப்படிப்பட்டவங்களுக்கு கூட அது நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. சடனாக இன்று எத்தனையோ விதமான திடீர் நோய்களுக்கு ஒருவேளை அவங்க ஆளாயிட்டாங்கன்னா, அது தேவன் அருளுகிற வழக்கமான, அதாவது நம்முடைய சரீரத்திற்குள்ளேயே புத்துணர்ச்சி பெற்றுக்கொள்வதற்கான அமைப்பு இருக்குங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவன் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஆகும்படியாக நம்முடைய அவயவங்களை செல்ஃப் கிளீனிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கு, பியூரிஃபை ஆகிட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக நம்முடைய பிளட் எல்லாமே இப்படித்தானுங்க. என்ன செய்து இருதயம் எது இருதயத்தை எதற்காக தேவன் வைத்திருக்கிறார்? அழுக்கான பிளட் எல்லாம் கிட்னி பியூரிஃபை பண்ணது இல்லைங்களா? இருதயத்துக்கு போய் திரும்ப அங்கிருந்து அவயவங்களுக்கு எல்லாம் போகும். இந்த கிட்னியில் எல்லாமே பியூரிஃபை பண்ணப்பட்டு அப்படி சரீரத்தில் இருக்கிற பிளட் எல்லாம் பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம், பிரைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது தேவன் உருவாக்கினது, மனுஷன் உருவாக்கின எக்யூப்மெண்ட்டில் செஞ்சா
எந்த செயலா இருந்தாலும் எக்யூப்மெண்ட் மூலமா மனிதரை கொண்டு செய்தாலும், அதாவது டயாலிசிஸ் ப்ராசஸ் பண்ணாலும், அதாவது கிட்னி என்ன செய்தோ அதை அந்த மிஷின் மூலமா செய்ய வைக்கிறாங்க. நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு சாத்தியம், பணம் இல்லாதவங்களுக்கு அது முடியாது. அவங்க முகங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? நேச்சுரல் பியூட்டி, நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்காது, அது தற்காலிகமானது. நிரந்தரமான கியூர் இருக்கவே இருக்காது. தேவன் செய்வதெல்லாம் நிரந்தரமானவை, மனிதன் செய்கிறவைகளை எல்லாம் நிரந்தரமற்றவை. சரி, நீங்க எதன் மேல் நோக்கமா இருக்கீங்க? தேவன் மீதே நோக்கமா இருங்க. ஏனென்றால் தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. ஆக்சுவலாக அந்த கடந்த 40 வருடங்களாக அந்த உலகத்தின் நிலைமைகளை நம்ம பார்த்தா அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. மனிதன் புது 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 எக்யூப்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறான், என்னென்னமோ உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். அணுகுண்டுகள் இன்னைக்கு அசால்ட்டாக கண்டுபிடிக்கிறான், கம்ப்யூட்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டான், இன்னைக்கு சிப்புன்னெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு பயங்கர பழங்காகிதம் அடையிறாங்க. யோ, இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சதுயா? எப்பொழுதோ தேவன் கண்டுபிடித்து உருவாக்கி உனக்குள் வைத்தவைகளை இன்னும் நீ திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ற. இந்த சேட்டலைட்ஸ் என்னமோ இன்னைக்கு நீ வச்சது இல்லையா? இந்த சிருஷ்டியின் துவக்கத்திலேயே தேவன் அதை வைத்து விட்டார். அதை கண்டுகொள்கிற ஞானத்தை தேவன் மூளைக்குள்ள அன்னைக்கே வச்சிட்டார். ஆனா இப்பதான் எரியுது பல்பு. அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் தேவனை காட்டில் நம் மேதாவிகள் என்று. ஆதியிலிருந்து எவைகளெல்லாம் இருந்ததோ அதை இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிக்கிற, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையவே கிடையாதுங்க. இதில் விசித்திரம் என்னவென்றால், தேவன் எதற்காக அவைகளை உருவாக்கி வைத்தாரோ அவைகளை பயன்படுத்தாமல் மனிதன் அவைகளை தற்காலிகமான காரியங்களுக்காக பயன்படுத்துகிறான். அற்பகால பாவ சிற்றின்பங்களுக்காக பயன்படுத்துகிறான், பாவத்தை பெருக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறான். தேவன் செய்த எதுவுமே இன்னைக்கு புதுசா இல்லைங்க. ஏதோ அதை கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் கரெக்ஷனுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாம தான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாம செத செஞ்சாலும் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் அதில் திருத்திக்கிட்டே இருக்கணும். மாஸ்டர் திருத்துவார்லையா? அதாவது பிள்ளைங்க பரீட்சை எழுதுவாங்க, அவங்க எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸை திருத்துவாங்க, அதன் அடிப்படையில் அவங்களுக்கு மார்க் போடுவாங்க. நாம் எதை செய்தாலும் அது திருத்தப்பட வேண்டும். தேவன் ஒரு விஷயம் செய்தாரா, அது பர்ஃபெக்ட், நோ செகண்ட் டைம். மறுபடியும் திருத்த வேண்டிய, கட் பண்ண வேண்டிய, கரெக்ட் பண்ண வேண்டிய எதுவும் இருக்காது. இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனை நாம் பின்பற்றுகிறோம். இருந்தாலும் தேவனை விட நான் அதிக புத்திசாலி என்று நினைக்கிறவன் தான் உண்மையில் அறியாமையில் இருக்கிறவன். தேவன் உருவாக்கின எல்லாமே நல்லது, 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 நல்லது. நல் மனிதன் உருவாக்கின எதுவும் கெட்டது, 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 கெட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது மனுஷனுக்கு. மனிதன் படைக்கிற எல்லாமே கூட இந்த மனிதனுடைய ஆயுளை குறைக்கிறதா இருக்கிறது, பிணிகளை அதிகமாக்குகின்றது, சமாதானத்தை இழந்து போகச் செய்கிறது, சஞ்சலத்தை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது. அறிவு அதிகமாக அதிகமாக, யார் மண்டையை உடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர யாருக்கு உதவி செய்யணும் என்கிற நோக்கத்தை உடையவர்களாக எத்தனை பேர் இருக்கோ இன்னைக்கு? தேவன் எல்லாவற்றையும் ஆதியிலேயே உருவாக்கி விட்டார். அவர்களுடைய காரியம் எல்லாம் நிலைத்திருக்கும். அதோடு எதையும் கூட்டக்கூடாது, எதையும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி, பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் நல்ல கவனிங்க, தேவன் விசாரிப்பார். முன்னால நடந்தது தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க, இனி நடக்க போகிறதும் கூட முன்னமே நடந்தது தான். ஃபேஷன் ட்ரெண்டுன்னெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த காலத்தில் ஆண்கள் நிறைய முடி வச்சிருப்பாங்க, இப்ப திரும்ப அதே மாதிரி முடி வைக்கிறது ஸ்டைல் ஆயிடுச்சு. அல்லது முடியை ஷார்ட்டாக கட் பண்றது, நீளமா வளர்க்கறது, அப்படியெல்லாம் நிக்க வைக்கிறது, இப்படியெல்லாம் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த பழைய ஸ்டைலுக்கே வந்துடுவாங்க. ஃபேஷன்னா என்னங்க ஃபேஷன்? அப்படியே மாற்றி மாற்றி பண்ணுறதை தவிர, ஏதோ பெருசாக நவ நாகரீகத்துகளை நாம் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நினச்சி. புதுசுன்னு எதுவும் இந்த உலகத்தில் இல்லைங்க, எல்லாமே தேவன் உண்டாக்கினது தான்.
இன்னைக்குத்தான் நீ அதை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால உனக்கு அது புதுசு. ஆனா அதெல்லாம் முன்னமே இருந்திருக்கிறது தான். அதற்காகவே தேவனுக்கு நாம் துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் மீது அல்லாமல், இந்த உலகத்திலே நம்முடைய கண்களால் காண்கிறவைகளின் மீது நாம் நோக்கமாயிராமல், இவைகள் எல்லாமே நிரந்தரமற்றவை. பார்க்கிறோம், ஒருத்தன் ஒரு நாள் கிங்கா இருக்கிறான், மறுநாள்ல பாப்பராயிடுறான். நல்ல அழகாக இருக்கிறவன், நேர்த்தியான டீனேஜர், கொஞ்ச நாள்ல முதிர்ந்த கிழவனாகிடுவான். எதுங்க நிரந்தரம்? உன்னுடைய வாலிபம் நிரந்தரமா? உன்னுடைய அழகு நிரந்தரமா? உன் பலம் நிரந்தரமா? உன் பணம் நிரந்தரமா? சரி, உன் வாழ்க்கையாவது நிரந்தரமானதா? அதுவும் காத்தோட காத்தா கலந்து போயிடும்ல. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் மரித்துத்தான் ஆக வேண்டும். தேவனுடைய நிர்ணயங்களை நாம் உணர்கிற நாளிலே அவைகளை பிடிச்சுக்கிட்டு பூரிக்கிறவர்களாக நாம் இல்லாமல், நித்திய நித்தியமாயிருக்கிற அவருடைய பரலோக ராஜ்யத்துக்காக, நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கின்ற அந்த நித்திய ஜீவனுக்காக, நித்திய நித்தியமாய் தேவனோடே கூட இருக்கிற பாக்கியத்துக்காக ஆசையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடே கூட எழுப்பப்பட்டதுண்டானால் நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளின் மீதே நோக்கமாயிருப்பீர்கள். கண்ணுக்கு காண்கிற இவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல, தேவன் நியமித்தவைகள். உன்மீது அவர் வைத்திருக்கின்ற திட்டங்கள் தான் நிரந்தரமானவைகள். உனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் அடிப்படையில் நீ என்னென்ன முடிவுகளை எடுக்கிறாயோ. நேற்று அனுதின தியானம் கேட்டீங்களாங்க? தவறாம பாருங்க, கேளுங்க. நம்முடைய முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை அந்த நிலக்கில் கொண்டு சேர்க்கும். நம்ம எங்க போறோம்னு முடிவெடுக்கிறோமோ அந்த ஊருக்கு போற பஸ்ல தானே ஏறுவோம். நம்ம ஒன்ன மனசுல முடிவெடுத்துக்கிட்டு, நான் சென்னைக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டு மதுரைக்கு போற பஸ்ல ஏறுவனா? ஏற மாட்டோம்ல. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக வேண்டும் என்கிற போது அந்த வழியில தானே போகணும். எந்த வழியில போனாலும் ஆண்டவர்களிடத்துல தேவனிடத்துல போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டத்தை, சட்டத்தை வைத்திருக்கிறார். யாராலையும் மாற்ற முடியாது வடக்கையும் தெற்கையும். உடைய படகு ஒருவேளை எங்க எங்க அழைக்க வைக்கப்படலாம் நடு சமுத்திரத்துல, ஆனால் வடக்கும் தெற்கும் மாறாது இல்லையா? தேவ நிர்ணயத்தை எதுவுமே மாறாது. அவரும் மாறாதவர், மாற்றமில்லாதவர். அவர் செய்திருக்கிறது எதுவோ அவையெல்லாம் நிலைத்திருக்கும். ஏதோ ஒரு டென்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போறதுன்னு இல்லைங்க. அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கான வாசஸ்தலத்தை நான் ஆயத்தமாக்குகிறேன், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக மறுபடியும் வந்து நான் உங்களை அழைத்துக் கொண்டு போவேன். தேவனோடு கூட நிரந்தரமாய் நாம் இருக்க வேண்டும் என்று, யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையாய் அவரோடு இருக்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு அளி செய்திருக்கிறார். ஆனால் மனிதன் தான் இந்த நிரந்தரமற்ற உலகத்தில் இங்க இந்த அற்ப கால பாவ சிற்றின்பங்களை நினைத்து இந்த தற்காலிகமான சந்தோஷத்துக்காக என்னென்னவோ முடிவுகளை எடுத்துக்கொண்டு, என்னென்னவோ கண்டுபிடித்து விட்டேன், பூரிக்கின்றேன், இது புதிதாக இருக்கிறது, புதுமையாயிருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு, புதுசெல்லாம் பழசாயிடும் இல்லைங்க, புதுசெல்லாம் கெட்டு போயிடல கண்டிப்பா. ஒரு நாள்ல முகம் சுளிக்கிறது இல்லையா? முதல் தடவை எதையாவது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பான், ஆனா திரும்ப 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 அதே சாப்பிடும்போது சலிச்சு போயிடுது. உன்னுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. தேவனுடைய நிர்ணயங்கள் நிரந்தரமானவை. நீ ஆண்டவரை அறிந்திருக்கிறாய் என்றால் மகாஞானியான தேவனுடைய பாதத்தை பற்றிக்கொண்டு, ஆண்டவருடைய ஞானத்தை எனக்கு அருளுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருப்பான் என்றார். அவன் என்னிடத்திலே வந்து என்னை கேட்க கடவன் என்றார் ஆண்டவர். ஏதோ புத்தகத்தினால் வருகிற அறிவு இல்லைங்க, நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கைக்கான தேவ ஞானத்தை உடையவனாயிருக்கிறவன் மிகச்சரியான ஒரு சிந்தையோடு கூட இருக்க முடியும். இந்த தற்காலிகமானவைகளின் மீது மனதை வைக்காமல் அநாதி தேவனுக்காக, அவனுடைய ராஜ்யத்திற்காக காத்திருப்பான். அப்படிப்பட்டவர்களாய் தேவன் நம்மை உயர்த்துவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒரு விஷயம் அவர்கள் இருதயத்தை ஆண்டவரே நீர் தொடும்படியாய்,
எங்களோடு பேசியிருக்கிறீர் ஐயா. அனாவசியமான காரியத்தை பற்றி கொண்டு அதன் பின் போவதனாலே அவசியமான காரியங்களெல்லாம் இழந்து விடுகின்றோம். எங்கள் ஆத்மாவுக்கு நன்மை பயக்கிற காரியங்களுக்காக நிரந்தரமான வாழ்க்கையில் நித்திய நித்தியமாய் உம்மோடே கூட வாழ்கிற வாழ்க்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் கண்டுபிடித்தவைகள் எல்லாம் நீரங்களுக்காக ஏற்படுத்தினவைகள் என்று, கண்டுபிடிக்கிறதுவும் புதுமையானவைகள் அல்லவென்று, நீர் உருவாக்கின எதுவும் பழையவைகள் அல்ல, எடுத்து போடக்கூடியவைகள் அல்ல என்பதை உணர்ந்து உமக்குள்ளே குறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற மனிதர்களோடு நாங்கள் ஒன்று இணையாதபடி, உம்முடைய சிருஷ்டியை கெடுத்து போடுகிற ஜனக்கூட்டத்தோடு நாங்கள் சேர்ந்து விடாமல், சிருஷ்டி கர்த்தராக விடுவிக்கிற தேவனாக இருக்கிற உம்மை ஆராதிக்கிறதற்கும் சகாயமரிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற மனைவரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பிவிங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் செய்கிற அற்புத காரியங்களை அனுபவியுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.